ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு மசால் பூரிக்கு அட்டகாசமான ஒரு சைடிஷ் பட் என்ன தான் நாம் வீட்டில் உருளைக்கிழங்கு மசால் செஞ்சாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல அதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸோடு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிற உருளைக்கிழங்கு மசாலும் ஹோட்டலில் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு அளவுக்கு சூப்பராக இருக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க எட்டு உருளைக்கிழங்கு எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் அது கூட உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து அதை லிட் போட்டு மூடி வச்சு நாலு விசில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்க போகிறேன் இப்போது நாலு விசில் வந்துடுச்சு நல்லா வெந்திருக்கு சூடாக இருக்கிற அந்த உருளைக்கிழங்கை கோல்டு வாட்டரில் போட்டுக்கலாம் அப்போதான் நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்க தோல் உரிச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் லார்ஜ் சைஸில் ரெண்டு பெரியவங்காயம் நீலவாகல கட் பண்ணி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட ஆறு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் சோம்பு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போது உருளைக்கிழங்கு மசால் செய்யலாம் வாங்க அடுப்பில் வானலையை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ எடுத்து வச்ச சோம்பு சேர்த்திக்கிறோம் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சோம்பு கருகிடும் இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா வணங்குனதும் எடுத்து வச்ச பச்சை மிளகா வர மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்குனதுக்கு அப்புறமா வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் உள்ளே போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளி ரெண்டு எடுத்து சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க அது கூட சேர்த்திக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு மூணு டம்ளர் தண்ணி நான் சேர்த்திக்க போகிறேன் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு எடுத்து வச்ச கடலை மாவுல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க அந்த கரைச்சி வச்சிருக்கிறத இப்போ அது கூட ஊற்ற போகிறேன் கடலை மாவு அதிகமாக சேத்திராதீங்க ரொம்பவுமே கெட்டி ஆகிடும் டேஸ்ட் பார்த்துட்டு காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க மிளகாத்தூள் சேர்க்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இனி கரைச்சி ஊற்றுன கடலை மாவு நல்லா வெந்து வர வரைக்கும் கொதிக்க விடணும் கடலை மாவு நல்லா வெந்ததுமே அந்த தண்ணீராக இருக்கிறது கொஞ்சம் கெட்டியான குருமா பதத்துக்கு வந்துடும் இப்போது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு அந்த குருமா பதமும் வந்துடுச்சு இப்போது நமக்கு தேவையான சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்